கால அளவு. பிரம்மன் சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும் நேரம் அவருக்கு பகல் பொழுதாகும். அனைத்தும் அறிந்து ஒடுங்கும் காலம் இரவு நேரமாகும். இமைத்தல் 15 சேர்ந்தது காஷ்டை எனப்படும். காஷ்டை 30 சேர்ந்தது ஒரு கலை என்ற கால அளவு ஆகும். 30 கலை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் ஆகும். 15 முகூர்த்தம் ஒரு பகல் ஆகும். இரவு அதே அளவு கொண்டதாகும். பகலும் இரவும் சேர்ந்தது ஒரு நாள். 15 நாட்கள் சேர்ந்தது ஒரு பக்ஷம் எனப்படும். 2 பக்ஷம் சேர்ந்தது ஒரு மாதம். மானிடருக்கு ஒரு மாதம் என்பது பித்ருக்களுக்கு ஒரு நாள் ஆகும். 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருஷம். இந்த கால அளவு தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு சொல்லப்படும் கணக்கில் 10 ஆண்டுகள் சென்றால் அந்த காலம் சப்தரிஷிகளுக்கு ஒரு ஆண்டு காலமாம். அவ்விதம் சப்தரிஷிகளுக்கு 10 ஆண்டுகள் சென்றால் அந்த காலம் துருவனுக்கு ஒரு ஆண்டாகும். தேவர்களுக்கு சொல்லப்படும் கால அளவு 4000 ஆண்டுகள் கொண்டது கிருத்தயுகம். யுகத்தின் முன்னால் 400 ஆண்டுகள் சந்தி என்றும் யுகத்தின் முடிவில் 400 ஆண்டுகள் சந்தி அம்சம் என்றும் சொல்லப்படும். திரேதாயுகத்துக்கு 3000 ஆண்டுகளும் சந்தி சந்தி அம்சம் முறையே 300 ஆண்டுகளும் ஆகும். துவாபர யுகத்துக்கு 2000 ஆண்டுகளும் சொல்லப்பட்டுள்ளன. கலியுகத்துக்கு 1000 ஆண்டுகளும் சந்தி சந்தி அம்சம் முறையே 100 ஆண்டுகளும் உண்டு. இவ்விதம் 4 யுகங்களின் காலமும் முடிவடைந்தால் ஒரு சதுர்யுகம் முடிந்ததாக சொல்வர். 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்திரம் எனப்படும். அந்த காலத்தில் ஒரு மனு பரிபாலிப்பான். அவ்விதம் 14 மனுக்களின் காலம் முடிவடைந்தால் பிரம்மனுக்கு பகற்பொழுது முடியும். அவருக்கு இரவு காலம் எனப்படுவதும் பகலை போன்று அதே அளவு கொண்டதாகும். பிரம்மனுடைய பகற்பொழுது முடிந்ததும் எங்கும் ஒரே ஜல பிரளயமாகி அதில் 28 கோடி தேவரும் அழிந்து விடுவர். 14 மனுக்களும் 14 இந்திரர்களும் மறைந்து விடுவர். சப்தரிஷிகளும் மகர்லோகத்தில் சென்று அங்கிருப்பவர்களுடன் ஜனலோகத்தை அடைந்து தங்குவர். இரவு பொழுது முடிந்து விடிந்ததும் பிரம்மன் கண் விழித்து மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கி பகற்பொழுதில் 14 மனுக்களை கொண்டு பரிபாலிப்பார். பிரம்மனுடைய ஆயுள் 100 ஆண்டுகளாகும். அதை பரம் என்பர். அதில் பாதியை பரார்த்தம் என்று சொல்லுவர். பிரம்மனுக்கு 100 ஆண்டுகள் முடிந்ததும் சகல லோகங்களும் அழிந்து பஞ்சபூதங்களும் ஒன்றுடன் ஒன்று ஐக்கியப்பட்டு பரம்பொருளை சேர்ந்துவிடும். அனைத்துக்கும் எட்டாது விளங்கும் அந்த பரம்பொருளுக்கு தோற்றமோ அழிவோ கிடையாது. அனைத்தும் அதனிடமிருந்து உண்டாகி அதனையே அடைகின்றன. பகல் பொழுது முடிந்ததும் பிரம்மன் இரவு பொழுதை நித்திரையில் கழிக்கிறார். திருமால் பாம்பனையில் துயில் புரிகையில் பூமி முதலான 4 லோகங்களும் பிரளய வெள்ளத்தில் அழிந்துவிட்டன. இரவு பொழுது நீங்கி பகல் தோன்றியதும் திருமால் கண் விழித்து 4 லோகங்களும் நீரிலே ஆழ்ந்திருப்பதைக் கண்டு பன்றியாக உருவெடுத்து பிரளய நீரில் மூழ்கி அவற்றை மீட்டு வந்து முன்போல அமைத்து சிருஷ்டிகளை தொடங்கலானார். சிருஷ்டியை தொடங்க பிரம்மன் எண்ணிய போது தாமச சிருஷ்டிகள் எனப்பட்ட 5 வகை சிருஷ்டிகள் அவரிடமிருந்து தோன்றின. தமசு, மோகம், மகாமோகம், தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம் என்று அவை 5 அழைக்கப்பட்டன. விருட்சங்கள், புதர்கள், கொடிகள், பூண்டுகள், புற்கள் என்ற அவை 5 சாதகம் உண்டாகாது என்று நினைத்து வேறு வகையானவற்றை சிருஷ்டிக்க எண்ணினார் பிரம்மன். அப்போது அவரிடமிருந்து பசு முதலையான விலங்குகள் தோன்றின. இவ்வகை சிருஷ்டியாலும் பிரயோஜனம் இல்லை என்று பிரம்மன் மீண்டும் என்ன அவரிடமிருந்து தேவர்கள் உண்டானார்கள். தேவர்கள் தோன்றிய பின்னர் மறுபடியும் படைக்க எண்ணுகையில் பிரம்மனிடமிருந்து மனிதர்கள் உண்டானார்கள். அதன் பிறகும் சிருஷ்டிக்க எண்ணம் கொண்டவரிடமிருந்து கரிய உடலை கொண்ட பூதம், பேய் முதலான சிருஷ்டிகள் உண்டாயின. இவ்விதமாக 5 சிருஷ்டிகள் தோன்றிய பின்னர் பிரம்மனிடமிருந்து சனக, சனந்தன, சனத், சுஜாத, சனத்குமார, ருத்ரர் என்ற 5 உண்டானார்கள்.
பிரம்மன் அவர்களை அழைத்து சிருஷ்டி தொழிலை ஏற்குமாறு சொன்னார். அவர்களுடைய உள்ளம் சிருஷ்டி தொழிலை ஏற்பதை விரும்பவில்லை. மாதுரு பாகம் வைத்த மகேஸ்வரனிடம் மனதை செலுத்தி அவன் தியானத்தில் ஈடுபடவே அவர்கள் விரும்பினர். குமாரர்களுடைய எண்ணத்தை அறிந்த பிரம்மன் அவர்களால் சிருஷ்டி தொடங்கப்படாது என்பதை உணர்ந்து மீண்டும் 10 பேரை உண்டாக்கினார். புலஸ்தியர், கிருத்து, பிருகு, அத்ரி, மரீச்சி, புலகர், தக்கன், வசிஷ்டர், ஆங்கீரசு, தர்மர் என அவர்கள் அழைக்கப்படலானார்கள். அவர்கள் மூலம் உலகிலே சிருஷ்டியை விஸ்தரிக்க சுவயம்பு மனு என்ற புருஷனையும் சதுரூபை என்ற பெண்ணையும் பிரம்மன் தோற்றுவித்தார். சதுரூபை சுவயம்பு மனுவையே மணந்து கொண்டு அவன் மூலம் பிரியவிரதன், உத்தானபாதன் என்ற இரு புதல்வர்களையும் ஆகூதி பிரசூதி என்ற இரு பெண்களையும் பெற்றாள். சுவயம்பு மனு தன் குமாரத்தி ஆகூதியை ருச்சி என்பவருக்கு மனம் செய்து கொடுத்தான். அவர்களுக்கு யக்ஞன் என்ற பிள்ளையும் தக்ஷணை என்ற பெண்ணும் பிறந்தனர். தக்ஷணை யக்ஞனையே மணந்து கொண்டு அவன் மூலம் 12 பிள்ளைகளை அடைந்தாள். மனு தன் மற்றொரு குமாரத்தியான பிரசூதியை தக்கனுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவர்களுக்கு 24 பெண்கள் பிறந்தனர். ஸ்ரத்தை, லக்ஷ்மி, திருதி, துஷ்டி, புஷ்டி, மேதை, கிரியை, புத்தி, லக்ஷை, வபு, சாந்தி, சித்தி, கீர்த்தி, சதி, கியாதி, சம்பூத்தி, ஸ்மிருதி, க்ஷமை, அனசூயை, சந்ததி, ஊர்ச்சை, சுவாக்கை, பிரீத்தி, சுதை ஆகிய 24 பேரும் தக்ஷனுடைய புத்திரிகள். இவர்களில் கீர்த்தி வரை உள்ள 13 பெண்களை தக்ஷன் தருமருக்கு மனம் செய்து கொடுத்தான். காமன், தர்பன், சந்தோஷன், லோபன், ஸ்ருதன், தண்டன், சமயன், போதன், வினயன், விவசாயன், சுகன், வசு, க்ஷேமன் என்று 13 பிள்ளைகள் தருமருக்கு பிறந்தனர். வையகம் அனைத்துக்கும் ஆதிகாரணனான ஈசன் சதியை மணந்தார். கியாதி என்பவள் பிருகு முனிவருக்கு பத்னியானாள். அவர் மூலம் அவளுக்கு தாத்தா விதாத்தா என்ற இரு புதல்வர்களும் கமலை என்ற பெண்ணும் பிறந்தனர். சம்பூத்தி என்பவளை மரீச்சி முனிவர் மணந்து கொண்டார். அவர் மூலம் சிரேட்டை, பூரணை, திருஷ்டி, கிருச்சி ஆகியோர் அவளிடம் பிறந்தார்கள். ஸ்மிருதி என்பவள் ஆங்கீரசு முனிவருடைய பத்னியானாள். அவரிடம் அவள் அனுமதி, சீனிவாலி, ராகை, குரு ஆகியோரையும் பெற்றாள். க்ஷமை என்பவளுக்கு புலகரிடம் அர்வரீவான், சகிஷ்ணு, கர்த்தமன் ஆகியோர் பிறந்தார்கள். அனசூயை என்பவள் அத்ரி முனிவரை மணந்து கொண்டு அவரிடம் சந்திரன், துர்வாசர், தத்தாத்ரேயன் ஆகியவர்களை பெற்றாள். ஊர்ச்சை வசிஷ்டரை மணந்தாள். அவளுக்கு சக்கரன், சவணன், ரச்சன், அனகன், சுகோத்ரன், ஊர்த்தவாகன், சுதவன் என்பவர்கள் பிறந்தார்கள். புலஸ்தியர் பிரீத்தியை மணந்தார். அவருக்கு அவளிடம் வேதவாகு, தத்தாத்ரி ஆகியோரும் திருடத்துதியை என்ற பெண்ணும் பிறந்தனர். சந்ததி கிருத்து முனிவரை கணவனாக அடைந்தாள். அவளுக்கு பாலகில்லியர் என புகழப்பட்ட தவத்தில் சிறந்த 60,000 பிள்ளைகள் பிறந்தனர். சுவாகை அக்னிதேவனை மணந்து கொண்டாள். அவனிடம் அவளுக்கு சுச்சி, பவமானன், பாவகன் என்ற பிள்ளைகள் பிறந்தனர். ஹோமம், யாகம் முதலான புண்ணிய கர்மாக்களை நடத்துகையில் தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட உணவை பெற்றுத்தருபவன் சுச்சி, மற்ற காரியங்களுக்கு பவமானன், மழை மேகத்தில் மின்னலிலே தோன்றுபவன் பாவகன். சுதை என்பவள் பித்துர் தேவதைகளை மணந்து மேனை என்பவளை பெற்றாள். மேனை இமவானுக்கு பத்னியானாள். அவள் கங்கை, உமை என்ற இரு பெண்களையும் மைனாகம், க்ரௌஞ்சம் என்ற இரு பிள்ளைகளையும் பெற்றாள். உமை கைலாசநாதனை கரம் பிடித்தாள். ஈசன் அநேக ருத்ரரை தோற்றுவித்தார். உலகம் முழுவதும் அவர்கள் நிறைந்தனர். பிறப்பு, இறப்பு என்று மாறி மாறி வரும் சம்சார பந்தத்தில் சிக்காது, இறப்பு என்பது இல்லாது ருத்ரர்களை ஈசன் படைத்ததை கண்டு பிரம்மன் அவர் தாழ் பணிந்து அவ்வகை சிருஷ்டி உலகிற்கு ஏற்றதல்லவென தெரிவித்தார். ஈசனும் நான்முகனை பார்த்து, நீ குறிப்பிடும் சிருஷ்டிகள் எமக்கு ஏற்றதல்ல, அவற்றை நீயே படைப்பாயாக என்று தெரிவித்தார்.
நான்முகனும் மாயையை கொண்டு சிருஷ்டிகளை வகுத்தார். யோகத்தால் ருத்ரன் தாம் படைத்த சிருஷ்டிகளை உலகை விட்டு மறையச் செய்தார்.